இந்திய பாதுகாப்பு தளவாடங்கள் அனைத்தும் நம்பகத்தன்மை வாய்ந்தது பாதுகாப்பானது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இம்மாதம் 9ஆம் தேதி தற்செயலாக ஏவுகணை வெடித்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்தார் ஏவுகணை அமைப்பை சரிபார்க்கும் பணி நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நமது பாதுகாப்பு படையினர் தளவாடங்களை கையாள்வதில் கைதேர்ந்தவர்கள் என்றும் இது முற்றிலும் எதிர்பாராத விதமாக நடைபெற்ற சம்பவம் என்றும் தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து நடைபெற்று வரும் விசாரணை உண்மை தகவலை வெளிப்படுத்தும் என்றும் அமைச்சர் கூறினார் सरकार ने इस घटना को बहुत ही गंभीरतापूर्वक लिया है और इसके लिए एक औपचारिक उच्च स्तरीय जांच के आदेश भी दिए गए हैं कथित दुर्घटना का सटीक कारण जांच के बाद ही पता चल पाएगा मैं यह भी कहना चाहूंगा कि इस घटना के संदर्भ में ऑपरेशंस मेंटेनेंस तथा इंस्ट्रक्शन के लिए स्टैंडर्ड ऑपरेटिंग प्रोसीजर्स की समीक्षा भी की जा रही है